அனைவருக்கும் வணக்கம். இது சன் டிவியின் புகழ் மாலை. ஒவ்வொரு துறையிலும் நிறைய பேர் சாதிக்கிறாங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி சாதிச்சவங்களுக்கு மரியாதை செய்யறதும் சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதும் தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். சன் டிவியின் புகழ் மாலையில் இன்று ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அதோடு சேர்ந்து கல்வி. கல்வி நம்முடைய மூன்றாவது கண். அந்த கண்ணை திறக்கிறவங்க தான் ஆசிரியர். எத்தனை ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை உணர்ந்து செய்கிறாங்க, எத்தனை ஆசிரியர்கள் தினம் படிச்சுட்டு போய் மாணவர்களுக்கு சொல்லித்தராங்க, எத்தனை ஆசிரியர்கள் தங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தூர தூரமாக இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நம்ம மாணவ பருவத்தில் நம் கடந்து வந்த மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் நம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க, உங்கள் மனசில் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி பல பேரோட மனசில் ஒரு ஆசிரியையா, ஒரு தாயா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, இன்னும் ஏன் ஒரு கடவுளாக இருக்கிறவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பேர் சாரதா. டீச்சர் வாங்க. சொல்லுங்க, கல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரு வார்த்தையில சொல்லுங்க. உயிர். இந்த சின்ன வார்த்தையில இருக்கிற அர்த்தம் உலகத்துல எந்த பெரிய வார்த்தைக்குமே கிடையாது. அப்புறம் கத்து கொடுக்கறதா உங்க லட்சியம் அப்படினு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? நான் ஃபெயில் ஆனப்ப. ஃபெயில் ஆனீங்களா? ம். வெற்றியோட ருசி தோக்கும் போது தான் தெரியும். தோல்வியை பார்க்காம ஜெயிச்சிட்டே இருந்தா அதுக்கு த்ரில்லே இருக்காது, வெற்றியை அனுபவிக்க முடியாது. விழுந்து எந்திரிச்சாதான் பலமே, அடுத்து விழமாட்டோம். என்னுடைய டீச்சர் அவங்க எப்போ என்ன கவனிக்கவே மாட்டாங்க. அழுத அழுத அழுதுகிட்டே இருந்த அப்ப நான் முடிவு பண்ண, நான் ஒரு டீச்சர் ஆவேன்னு. எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க மாதிரி பாத்துக்குவேன்னு. இப்போ நான் அப்படிதான் பாத்துக்கிறேன், இனிமேலும் நான் அப்படிதான் இருப்பேன். சூப்பர் மேடம். இப்போ உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. இது இல்லாம பிரைவேட்லயும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் இந்தியாவில் நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. இந்த சேவையை பாராட்டி உங்களுக்கு சன் டிவி கல்வி தாய்ந்த விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை என்ன கொடுக்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பெருமை. சன் டிவிக்கு என்னுடைய நன்றி. அந்த விருதை வாங்கிக்கலாமா? ஹலோ வினி. எஸ் மேம். எங்க இருக்க? கம் டு ஆபீஸ் ரைட் நவ. ஓகே மேம். நான் மட்டும் இது வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என் வீட்டுக்காரரு, என் பசங்க, பொண்ணு, அவங்க எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. அவங்களையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும். வாங்க. ஏ வாங்க பா. ஏ மருமகளே வாங்க 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 கொண்டு வாங்க சீக்கிரம். டீச்சருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அவார்டு வாங்கலாம், பெரிய அவார்டு. உங்களுக்கு ஒரு விருதுன்னு ஒன்னே, அதை உங்க சொந்தங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற பெரிய மனசு, உறவுகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. இந்த கல்வி, உறவுகள் இதெல்லாம் தாண்டி உங்க மனசுல வேற ஏதாவது ஆசை, கனவு இப்படி ஏதாவது இருக்கா? எனக்குன்னு இல்ல, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அப்படி ஒரு நம்பிக்கை தான் இந்த ஓட்டம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு கனவு இருக்கு, அதை நோக்கிதான் நான் ஓடிட்டு இருக்கேன். அந்த கனவு என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அதுல எல்லாரும் சந்தோஷமா இந்த குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஃபெயில் ஆனப்போ டீச்சர் ஆகணும் அதான் என் லட்சியம்னு முடிவெடுத்தீங்க. அந்த மாதிரி இந்த சொந்த வீடு அப்படின்ற கனவுக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கா? என் மாமனார், அவர் தான் எனக்கு எல்லாமே. என் அப்பாவை விட எனக்கு நல்லது நினைக்கிறது யாருன்னு சொன்னா
அது என் மாமனார் தான். எனக்கு அப்பாவா கூடவே எல்லாமுமா எனக்கு இருந்தாரு. நாங்க சென்னை வந்தப்போ ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தோம். எங்க கூட தான் என் மாமனார் இருந்தாரு. எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா அவர் இறந்து போயிட்டாரு. ஹவுஸ் ஓனர் வந்து பாடிய தூக்கி ரோட்ல வைங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை என்னால கேட்க முடியல. நான் நேசிச்ச என் மாமனார், நான் வணங்கின என் மாமனார் வீட்டுக்குள்ள குளிப்பாட்டி வச்சு கும்பிட்டு வழி அனுப்ப முடியல. ரோட்ல வச்சு நானும் என் வீட்டுக்காரரும் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு எனக்கு இப்ப அது நினைச்சா கூட இந்த பாருங்க, வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நிம்மதியா சாகிறதுக்கு ஒரு வீடு வேணும். நீங்க சொல்றது 100% உண்மை. மேம் எங்க இருந்த? வாய்ஸ் சோ லேட். மேம் ஐ வாஸ் சென்டிங் எ மெயில் ஃபார் யுகே. சாரி மேம். இவங்க யார் என்னன்னு தெரியுமா? பெருசா பேசுறாங்க மேம். ஐ திங்க் இவங்க நேம் சாரதா. சரஸ்வதி குரூப் ஆஃப் ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்றாங்க. ஈவினிங் ஃப்ரீ டைம்ல வசதி இல்லாத பசங்களுக்கு கோச்சிங் கூட எடுக்கிறாங்க. அவங்களோட சின்சியாரிட்டி டெடிகேஷனுக்காக தான் லாஸ்ட் இயர் நல்லாசிரியர் விருதும் கொடுத்தாங்க. அதுக்காக தான் சமுத்திரகணி சார் இந்த மேடமை வச்சு சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மேம். அது மட்டும் இல்ல மேம், இவங்க கிட்ட படிச்ச நிறைய பேரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய ஆபீசர் ஆயிட்டாங்க. ஈவன் நீட் எக்ஸாம்ல கூட சில பேர் பாஸ் ஆயிட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ் பசங்க கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் வாங்குனாங்கன்னு கேள்விப்பட்டேன் மேம். வினி, ஐ வாண்ட் திஸ் சாரதா இன் மை ஸ்கூல். அவங்க நம்ம ஸ்கூல்ல சீக்கிரம் சேரும். என்ன பண்ண போற? மீட் பண்ணிடுறேன் மேம். ஆனா ஒரே இது, இந்த மாதிரி பாவப்பட்ட பசங்களுக்கு கோச்சிங் சொல்லி தராங்கன்னா நீதி நேர்மன்னு நியாயம் பேசுறவங்களா தான் இருப்பாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம நாட்டுல இதெல்லாம் பேசுறவங்களுக்கு காசு மட்டும் இருக்காது. கரெக்டா அவங்க வீக்னஸ் பார்த்து அடி. ஓகே மேம். இவங்கள ஹையர் பண்ணா நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பண விஷயத்துல பார்கன் பண்ண வேண்டாம், அவங்க கேக்குறத கொடுத்துரு, எக்ஸ்ட்ராவே கொடு. பட் அவங்கள கேட்க விடு ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே மேம், பேசுறேன் மேம். அந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட் பத்தின டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே மேம். வெனி மேம், அவங்க நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ண, அப்போதான் நமக்கு மீடியா பாப்புலாரிட்டி கிடைக்கும். Be serious. சித்தி. என்னடா தூங்கல? இல்ல சித்தி. ஏன்? இன்னைக்கு சன் டிவி ப்ரோக்ராம்ல உங்க பேச்சு கேட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சித்தி. ஒரு மாதிரி அழுகழுகே வருது சித்தி. ஏன்டா? ஏன் அழுகணும்? நீங்க அழுதீங்கல்ல சித்தி, இத்தனை கஷ்டத்தை மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் தாத்தா இருந்தத பத்தி சொன்னதும் நான் இவ்வளவு உடஞ்சு போயிட்டேன்னு தெரியுமா? மத்தவங்க நம்மள பார்த்து அழுகணும், அதுல சிம்பத்தி வரணும், அதுக்காக நான் இது சொல்லல. வாடகை வீட்டுல இருக்கிறோம், சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொன்னேன்.